தமிழ்நாடு பிராமண சங்கம். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள தாம்ராஸ் என்ற அமைப்பின் கீழ் திருவெட்டியூர் நாராயணன் அவர்கள் தலைமையில் கோவை மாவட்டத்திலே வருகின்ற 7-8 சனி ஞாயிறாண்டு இந்துஸ்தான் கலைக்கல்லூரியிலே நம்மளுடைய தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் மாநாடு ஒரு பிராமணர்கள் சங்கமம் அங்கே துவங்கி இருக்கிறது. அது சமயம் நமது பிராமண அங்கத்தினர் அனைவரும் அதிலே கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுகிறோம். இது என்னென்னா, இது வரைக்கும் 6 மாநாடு நடந்திருக்கு, இது 7வது மாநாடு என்பதை அவர்கள் கூறிக்கொள்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் நடக்குது, இது 2வது மாநாடு. கோவை சிட்டிக்குள்ளே நடக்க போகிற 2வது மாநாடு. அதனால் நம்மளுடைய கோயம்புத்தூர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அத்தனை பிராமணர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையை வளர்ச்சியை அங்கே பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் இது தொடங்கியிருக்கிறது. இது நன்றாக நடக்க வேண்டும் என்ற ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தோடு இதை தொடங்கியிருக்கிறோம். நோக்கம் என்ன? மாநாடோட நோக்கம் வந்து நம்முடைய ஒற்றுமையை வந்து பறைசாற்றணும். முதல்ல நம்மெல்லாம் இருக்கோங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு மெயினாக சொல்லக்கூடிய ஒரு இதில் இருக்கோம்னு. ரெண்டாவது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5000 பேர் என்ற குறைக்குள்ளே 5000-10000 பேர் வரை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதில் இருக்கின்றன. திருப்பரப்பாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வருகிறார்கள், எங்கள் மாநில தலைவர் நாராயணன் அவர்கள் வருகிறார்கள், ரங்கராஜ் பாண்டே வருகிறார்கள், பாரதி பாஸ்கர் வருகிறார்கள், பாஸ்கி மொட்டை பாஸ்கிங்கிற அவர் வராரு, அதுவரை டெல்லி கணேஷ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கப்புறம் பிரமிட் நடராஜன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள், அர்ஜுன் சம்பத் நமது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள், அதே மாதிரி நம்முடைய டாக்டர் ஆர் வி ரமணி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மத்திய மாநில தலைவர் வந்து இதனுடைய தீர்மானங்கள் வந்து அங்கே ஏற்றி கொண்டிருக்கார். அது உங்களுக்கு 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மீட்டிங் வருது. இதை பற்றிய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு